말인가? 내가 빼앗다. 우리였다. 맨날 뺐나? 주니어 코타블이야. 그래 파악모도 அதே மாதிரியே இருந்துச்சு. அதனால தான் கேக்குறேன். ஜூனியர் கோட்டாபுலியாங்க. குடியாத்தம் ஜூனியர் கோட்டாபுலி. ஃபர்ஸ்ட் இயருங்களா? வணக்கம் 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 வணக்கம். என்னடா நம்ம மாடு மாதிரியே இருந்துச்சு. அதுதான் சரி இன்னைக்கு கேட்டேன். தங்கச்சி தானே இது? ஓ சரி சரி சரி. கோட்டாபுலியோட தங்கச்சிங்க அது. ஸோ நிமையம்பட்டு கோட்டாபுலி இருக்குல்ல, அதோட தங்கச்சி தான் இது. ஆ சரி. குடியாத்தம் என்ன பேர்? காளியம்மன்பட்டு. காளியம்மன்பட்டு அதே கோட்டா. இது என்ன பேர் வச்சு? ஜூனியர் கோட்டாபுலி. ஜூனியர் கோட்டாபுலி தான். ஓகே ஓகே. ஜூனியர் கோட்டாபுலி தாங்க. சேம் அதை பார்த்த மாதிரியே தாங்க இருக்குது. மாடு விட்றா விட்றா மாட்டேன். மாடு வந்து சேம் அதை பார்த்த மாதிரியே தான் இருக்குது. கோட்டாபுலி மாதிரியே தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஓகே 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 ஓகே. அண்ணா அப்படியே வந்து ஜூனியர் கோட்டாபுலி வந்து முன்னாடி போட்டிருந்தா தெருவில்? ஆ போட்டுக்கிறேங்கண்ணா. ஆ போன வருஷம் போட்டுக்கிறேங்க. ஆமாம் கனிக்குடி தெருவில் போட்டுக்கிறேங்க. 40வது பரிசு, 45வது, 41வது தெருவு கட்டாமல் ஒரு தெருவு போட்டாங்க. 40வது பரிசு அதெல்லாம் அடிச்சு. பெரிய தெருவில் வந்து இப்போதான் ஃபஸ்ட் தெரு. ஆமாம் இதுதான் ஃபஸ்ட்டு தெருவு. ஜூனியர் கோட்டாபுலிங்க. கோட்டாபுலி சேம் கோட்டாபுலி மாதிரி தான் இருக்குது பாருங்க. இதே மண்ணா அதுதான் நினச்சி வந்தேன். பார்த்தோன்னா அண்ணா நின்றுருந்தாரா? இது வந்து அதோட தங்கச்சியா? கோட்டாபுலியோட தங்கச்சியா? ஆமாண்ணா. இவங்க நம்முடைய நண்பர்கள் இவங்க எல்லாருமே. இவங்க சொந்த மச்சான். இவர் இவங்களும் மச்சான் தான் எல்லாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டு பேர் இருந்தால் கூட மாடு விட்டு வந்துடுவோம். எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. சரி சரி.